உண்மையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தீப்பொடி கேமிங். நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஏறினே போட்ட ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் கேம் போடலாமான் கேட்டப்போ, அப்புறம் நான் நினச்சி கூட போகலை இவ்வளோ பேருக்கு அமௌண்ட் பண்ணுவீங்கன்னு. எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக போச்சு, என்னடா இவ்வளோ பேருக்கு அமௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, அதான் இவங்களுக்காக நம்ம வந்துட்டு வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு வேணுமா? எங்கே இங்கே பாருங்கள், எல்லாம் ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஒதுக்கப்பட்ட ஐடி மாதிரி இருக்குது. சரி ஓகே, தனியாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு போட்டு ஸ்டார்ட் கொடுத்துரும். அப்பா இவ்வளோ போயிடுச்சு. எப்படியோ எப்படியோ நான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வரேன். இவனுங்க ஏழாம் மாதிரி படத்தில் வர சூர்யா மாதிரி உள்ளே இருக்காண்டே தம்பியா என்ன மிதக்கிறான் புட்டியில்? சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. நானும் இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வரேன். எனக்கு தெரிஞ்சு ஜாம்பிஸ் வரும், அந்த ஸ்டூடெண்ட் தான் வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து வச்சிருக்காங்க, பரவாயில்ல. ஐய் ஜாம்பி வர சொல்லுங்கடா, எவ்வளோடா நானும் சும்மா இருக்கேன். ஒருவேளை இவன் தான் கண்ணாடி வச்சுட்டு வருவானா? எங்கே எங்கே வந்துச்சுங்க, என்னங்க இது எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்குதியா? ஐயோ என்னங்கடா இது, சுட்டா மஞ்சள்ல கம்மி இது எச்சாட்னா. ஆனால் போவீங்க ஆடி மாதம் அப்டேட்டாக என்னன்னு தெரியலங்க இது. ஐயோ டேடி இருங்கடா இருங்கடா, டே இருங்கடா அழப்பா. ஏங்க இங்கே பாருங்க, நான் கண்ணில் எடுத்து சுட சொன்னால் கையில் வச்சு குத்திட்டு இருக்கேன் அவனில. டே இருங்க, நான் எடுக்கல போச்சிங்களா? அவன் எப்படி இருக்கானே தரல, எல்லாம் ஒரு மார்க்கமாக நான் போகிறேன். ஏய் நீ யாரா, புது சாம்பியாக இருக்கான் இவன் யாருங்க? ஏங்க பென்சிலில் கோடு போட்ட மாதிரி கடை இருங்கடா. ஏன்டா இருங்கடா, ஏன்டா மொத்தமாக ஏன் சைடே வரீங்க? அங்கெல்லாம் கீழே அவ்வளோ பேர் இருக்காங்க. டாய் மாவனே நான் மொட்டம் அடே இருடா இருடா. ஏங்க இவனு ரொம்ப பவராக இருக்காங்க, இருடா டே எனக்கு ஆள வராதா? இப்போ தானே உள்ளே வந்தான்னா. டாய் போனா போதுன்னு பார்த்தா என்ன நினச்சிருக்கீங்க? வாங்கடா யார் கிட்டேங்க இவனுங்க என்ன ஜெந்துனே தெரியலங்க, ஒரு மாதிரி வினோதமாக இருக்கானுங்க. அங்கே பாருங்களா ஏன்டா மொத்தமாக சேர்ந்து ஆனால் இங்கே வரீங்க, நானும் சுட்டிக்கினே இருக்கேன், சளிப்பாக இருக்குதுங்க. சரி ரைட்டே டாய், நான் போனா போதே சரி யாரும் சுட வேணான்னு பார்த்தா இன்றைக்கி தான் விளாட ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன்னு பார்த்தா ஓரா பண்ணுறீங்க. வாங்கடா வாங்கடா, எத்தனை பேர் வரணுமோ வாங்கடா, உங்களை எப்படி போட்டு தள்ளுதுன்னு. அட்டா பாவீங்களா, கடைசியில் துரத்தி துரத்தியாக நான் சாவ வச்சிட்டிங்களாடா, இருங்கடா அவங்களுக்கு இருக்குதுடா. நம்ம வந்துட்டு இன்னொரு இடத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நார்மல் ஸ்டேஜ் த்ரீக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போயிடுவோம். இன்னொரு இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ணி எடுக்க மாட்டாங்க, ஃபில்லாக கத்தியை வச்சே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு போட்டு தள்ளப்போகிறேன். கண்ணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸே பண்ணக்கூடாது, கத்தியை வச்சே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போடணும். ஐயோ கையில் ஷார்ட் இருந்துச்சு, தூக்கி வெளியே அடிப்போம். ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தாங்க, நான் நல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன். ஓகே இப்போ வந்து அந்த ஒரு கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்க. சரி ஓகே, அப்படியே உள்ள போய் சாமி சாடி. ஐயோ என்ன அது என்னவோ மேலே பறந்து வருது வண்டு மாதிரி, ஏன்னா என்னடா இது? ஐயோ வந்துட்டாங்க வெறும் வாண்டி கேங்ஸு. ஆய் ராவன் உங்க எல்லாத்தையும் போட்டுருவோம்டா, தைரியம் தான் வாங்கடாடே. எங்கடா அங்கே வர்றீங்க? ஐயோ கிட்ட வந்துட்டாங்க, ஒரு பேச்சு கொடுப்போம். எனக்கு அந்த பச்சை கலரில் ஒரு வயிற்று வச்சுருக்குறது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா அதுக்கிட்ட இருந்து ரொம்ப லைஃப் குறையும். ஐயோ சோப்பு கலர் டாட்டு. ஐய் யாருக்கிட்ட? ஐயோ ஒரு 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 எப்படி கெஸ்டி மிஷுங்க மாட்டியிருந்தோன்னா நம்ம வந்துட்டு காலியாகிருப்போம் கண்டிப்பாக இருக்கிற லைஃபுக்கு. ஆனால் இங்கே ஒருத்தனையோனோடே வாங்கடாடே சண்டை செய்வோம்டா, வாங்கடா யாருக்கிட்ட? ஏன்டா இங்கே ஒருத்தர் கத்தியை வச்சு இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன்னா இங்கே வராங்களா பாருங்க. அதில் கன்று இருக்கிறவங்க எலியாக போய் சாவறானுங்க அவனுங்களோடய மானை கிட்ட வாங்கடா, கிட்ட வாங்கடா யாருக்கிட்ட யாருக்கிட்ட? ஐயோ உம்மெல்ல கோவிந்தா போட்டா இப்படி தான் ஆகும் போல. சரி ஓகேங்க ரைட்டு, இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியாது, நம்மளோட ஆயுதத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட வேண்டியதான். அப்படியே எடுத்தால் மட்டும் அடிச்சு கீச்சிடானான்னு கேட்பீங்க. இல்லை சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு எடுத்து வச்சுப்போம், என்ன சொல்கிறீங்க? ஐயோ இவன் வேற ஒருத்தான் பச்சை கதையில் ஏதோ ஒரு லேகிய மாதிரி தூக்கி கட்டிக்கிறான். ஒரு ஒருத்தனும் எத்தனை தண்ணியில் இருக்கானுங்க போகிறேன், எல்லாம் ஆடிலஞ்சுக்கு வந்து அர்னால்டு மாதிரி. ஏன்டா நான் கத்தி வச்சு விளாடும் போதாண்டா ஒருத்தனும் கத்தி எத்தனை என்கிட்ட வர மாட்டீங்க. இப்போ பாருங்க எத்தனை தண்ணியில் கத்தி எத்தனை வரானுங்க என்கிட்ட, அதான் பின்னாடி இருக்கல எத்தனை போய் அடிக்க வேண்டியதான்னு கேட்பீங்க. அடுத்தா செத்துருவேனே அதனால தான் அடிக்க மாட்டேன். ஓகே இப்போ வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வேற ஒரு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் போல. ஓகே இவன் யாரா? ஏ ஆண்டனிடா, மார்க் ஆண்டனிடா பாய்ஸ், அவனை போய் போட்டு தள்ளுங்கடா. ஐயோ இந்த சைக்கோவே காணாதுன்னு பார்த்தா இவன் ஒருத்த சர்வதேச சைக்கோ வந்துட்டானே. டே இருறா ஒரு நிமிஷம் இருறா, இவன் வேற ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும் போது அங்கே போட்டு தாங்க. அடே இருறா மாவனே, உன்னை முடிச்சு மாலை இருக்க அந்த கிறுக்கு மார்க் ஆண்டனியை முடிகிறான்டா மாவனே. ஏய் என்னடா திருப்பி வந்துச்சுட்டா? அடா பாவி அப்பாடி எப்படி செட்டு போயிட்டான், இப்போ மேலே போயிட்டு அவனை முடிக்கிறடா. ஆண்டனி எங்கடா இருக்கிறா? கொஞ்சம் எங்கப்பா இருக்கண்ணா? எங்கப்பா அக்கா என்னடா அங்கே போய் கராத்தே பண்ணிகிட்டு இருக்கேன் ஆண்டினி. ஐயோ என்னங்க ஆண்டினி, கிட்ட வந்ததுக்கே காலி ஆகிட்டோம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருப்போம் போலடே. ஆண்டினி உன்னை போட்டுருவோம்டா. டே ஏன்டா இவ்வளோ சூழ்நிலை என்ன, உனக்கு சொர்ணம் இருக்காடா? ஏ ஐ அம் ஆண்டனி டூ பாயிண்டோடா. ஐயோ பண்ணிக்குட்டிலாம் பஞ்சு இல்லை பேசிட்டா. டே இருடா ஒரு சைக்கியோ சமாளிக்க முடியல, இங்கே வர எத்தனை பேர் வரானுங்க? டே எங்க எனக்கு தெரிஞ்சு இவன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்பியெல்லாம் உருவாக்கணும் போல, இவன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் பார்க்குற இந்த ஜாம்பிக்கெல்லாம் வந்துட்டு. டே இருடா உன்னை போட்டு தரலாமல் இந்த மேப் போட்டு நான் போடுறதாலடா மாவனே வாங்கடா. ஐயோ எங்க இவன் கிட்ட வந்தா லைட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா பயமா தான் இருக்கு, லைட்டா ரொம்ப பேர் இங்க பாருங்க காத்துலயே கராத்தே பண்றான். என்னடா ஏதோ எங்க காத்துலயே ஆளி பண்ணிட்டாங்க, பெரிய வித்த காரணம் தான் போல. கொஞ்சம் பார்த்துதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் ஹேண்டில் பண்ணுவோம், கொஞ்சம் தூரத்துல இருந்தே அவன் வந்துட்டு அட்டாக் பண்ணுவான். ரொம்ப கிட்ட போனா வந்துட்டு அவன் காத்துலயே வந்துட்டு கராத்தே பண்ணி காலி பண்ணிடுறான். அவடே இரா டீம்மேட்ஸ் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க ஒருத்தனை போட்டு புரிஞ்சு எடுத்துட்டு இருக்கிறான். எங்க இவன் சடம் ஆகும்போது மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்ட போகக்கூடாது, ஏன்னா எனக்கு எவ்வளவு லைஃப் குறையுது பாத்தீங்களா. கொஞ்சம் தூரத்துல இருந்தே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் அடிக்கணும், கொஞ்சம் சுட்டா காலி ஆயிரும் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா சுட்டம் அவனு குண்டடி வாங்கிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓடிட்டு அவங்களை அடுத்த வாட்டி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதோட வந்துட்டு நம்ம பாய் அஸ்தம் நினைக்கிறேன். அவ்வளவுதான் உங்களுக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்துட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த நல்ல வீடியோல வந்துட்டு பாக்குறேன். அது வரைக்கும் பாய் பா.